எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கீழாநெல்லி பாருங்களேன். இதில் காய் பாறை எப்படி இருக்குங்க, இதுக்கு பேர் வந்து கீழாநெல்லி. இதை பார்த்தோன்னையும் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது மஞ்சக்காமலைக்கு வந்து சாப்பிட்றது. இந்த இதை உருவிட்டு இதை அம்மியில் அரைச்சி இல்லாட்டி மிக்சியில் கூட அரைச்சி வெள்ளாட்டம் பாலில் குடிப்பாங்க மஞ்சக்காமலைக்கு. இது சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். இதை இதை ரெண்டு மூணு இலையை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி குடிக்கலாங்க. இதை இதில் வந்து புரதச்சத்து இருக்குதுங்க. இந்த கீழாநெல்லி இலையில் வந்து புரதச்சத்து இருக்குதுங்க. இதனுடைய வேர்லையும் சத்து இருக்குது. இது வேறு இது எல்லாத்தையும் போட்டு காய வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்கலாங்க. இதை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உருவி பவுடருக்காக வேண்டி காயப்பட போகிறோங்க. உருவி இப்போ சுடுதண்ணிலையும் போட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க, 1.5 டம்ளர் கூட ஊற்றுறேங்க. 1.5 டம்ளர் ஊற்றிருக்குறேங்க. இதை வந்து நல்லாவே அலசிட்டேங்க. நம்ம இப்படி பிச்சு போட்டலாங்க. இந்த தலை வந்துங்க நம்ம வேப்ப கொழுந்தெல்லாம் சாப்பிடுவோம்லங்க, அதே போல் இந்த தலையும் சாப்பிட்லாங்க. ஒரு டம்ளர் ஊற்றிருக்கிறேங்க. ஒரு டம்ளருக்கு அளவு வந்த பின்னாடி நம்ம வடிகட்டி குடிக்கலாங்க. சீரகம் போடலாங்க. கீழாநெல்லி கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடியாகவும் நல்லா வெந்துருச்சுங்க. அந்த காய் அந்த தலையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. நிறமும் மாறிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிடுவோங்க. இதை வந்து வீட்டுகளில் வச்சுக்கிட்டாலும் நல்லது தாங்க. நம்ம வெறும் வயிற்றுல கூட இதை வேப்பம் கொழுந்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. அந்த காலத்துலலாம் வேப்ப குச்சியில் தான் பல் வளர்த்துவாங்க. வேப்ப இலையும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த பாருங்க கஷாயம், இது கொஞ்சம் கசக்க தாங்க செய்யும். இருந்தாலும் ஒரு முடக்கு குடித்தா போதுங்க எல்லாமே. இதனுடைய பயன்கள் வந்து இந்த கீழாநெல்லி செடியில் வந்து நிறைய பயன்கள் இருக்குதுங்க. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆட்டுப்பால்லனாலும் பசும்பால்லனாலும் இதை அரைச்சி சாறு எடுத்து குடிக்கலாம். புரதச்சத்து இருக்குது இதில். இதனுடைய வேரை எல்லாமே கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. நானும் இன்னைக்கு நான் அப்படி தாங்க செய்ய போகிறேன். இது இப்படியும் குடிக்கலாம் அப்படின்ட்டு இதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறீங்க போட்டு. அதே போல் அதை சாறு எடுத்து பாலையும் கலக்கி குடிக்கலாம். உங்களுக்கு கசப்பு குடிச்சிருவேன் அப்படின்னா பால் கலக்காமையும் குடிக்கலாங்க. கீழாநெல்லி வந்து வெயிலில் காய வைப்போங்க. நல்லா அலசி உணர விட்டு வச்சுட்டேங்க. இதை வந்து வெயிலில் காய போட போகிறேங்க. வெயிலில் வைக்கிறேங்க. இப்போ வந்துங்க இந்த கீழாநெல்லியை வந்து நம்ம காய போட்டிருந்தோம்லங்க, நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. கீழாநெல்லியை வந்து நம்ம பச்சையாக பிடுங்கி பார்த்தோம். அதை காய வச்சு இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்குறோங்க. இது வந்து இதுக்கு வந்து கசப்பு தன்மையே இருக்குது. இந்த பெண்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்படுறதும் இது கேட்கும். நம்ம ப்ரெஷருக்கு வந்து சுகருக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் கல்லீரல் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பொடி சாப்பிட்லாங்க. நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றுலனால எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போ இந்த இவ்வளோ போட்டு சாப்பிடுங்க. மோரில் கலக்கி சாப்பிட்லாம் இருந்தாலும் சாப்பிட்லாம். நீராகிறதுல கூட இதை போட்டு இவ்வளோ போட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எது எப்படி சாப்பிட உங்களுக்கு விருப்பமோ அப்படி நீங்கள் சாப்பிட்லாம். இதை அளவு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ போதுங்க. இதே ரொம்ப பவராக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த தலை கிடச்சிச்சின்னா நீங்களும் இப்படி நிழல் காய்ச்ச போட்டு நீங்கள் இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க. நம்மளுக்கு வந்து இப்போ பெரும்பாலும் மாத்திரையே தான் சாப்பிட்றோம். எல்லாமே மாத்திரை தான் சாப்பிட்ற அப்படி நம்ம உடல்நிலை ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை ரொம்ப பாதிக்காது. அதுக்காக வேண்டியதாங்க இந்த மருந்தை வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். பொடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.
ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன்.